இன்றைக்கி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஓப்பன் ஆகிருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு 12th பாஸ் பண்ணவங்க, டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணவங்க, யூஜி முடிச்சிருந்தாலும் பிஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் தென் இந்த ஜாப் நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் மணி ரீப்பர். இன்றைக்கி கான்சென்ட்ரிக்ஸ் எம்என்சி கம்பெனியில் ஓப்பன் ஆகிருக்கிற ஒர்க் அட் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்வைசர், கஸ்டமர் சப்போர்ட் வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் அண்ட் தென் டெக்னிக்கல் சப்போர்ட் வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ்னு 4 ஜாப்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுமே ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணோம். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் 7 டேஸ்க்குள்ளே அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். நீங்கள் அசஸ்மெண்ட்டில் பாஸ் ஆனதும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடித்ததும் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை உங்கள் மொபைல் ஃபோன்லேயே அட்டன் பண்ணலாம். இவங்க அமேசான், ஊபர் மாதிரியான கம்பெனிஸ்க்கு கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாப்போட அப்ளை லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் உள்ள ஃபீல்ட்ஸ்லாம் நீங்கள் கம்பல்சரி ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சதுமே நீங்கள் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் 7 டேஸ்க்குள்ளே அசஸ்மெண்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். அசஸ்மெண்ட் முடிச்சதுமே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் டைம் கன்வீனியன்ட்க்கு ஏற்றபடியும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பரும் ஒரு மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க, எகெயின் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இ ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பேன் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க, இதுக்கு இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. பின்கோடு என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டேட் சிட்டி எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் 18 இயர்ஸ் எபோவா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இன்கேஸ் பிஸ்னஸ் ரெக்கேர்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களை கூப்பிடுவாங்க. இப்போ சென்னைன்னு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு கூட வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட் யுவர் ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, இதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 காலம்ஸும் ஃபில் ஆகிருக்கும், நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் 24/7 ஹவர்ஸும் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வில்லிங்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் அப்ளிகேஷன் சீக்கிரம் ஷார்ட்லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா 0 to 6 மந்த்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்ளை ஃபார்ல, இந்த 4 ஜாப்பில் உங்களுக்கு எந்த ஜாப்க்கு வில்லிங்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்ககிட்ட எதுவும் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜஸில் எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க, தமிழ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த லாங்குவேஜஸையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாரின் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரிக்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பாக்ஸ் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை லேட்டராக கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். நீங்கள் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ண ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஐஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் அவங்க லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது பண்ண வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு குவைட்டான பிளேஸில், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ பிளேஸில் உங்களை டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட டெஸ்டிங் விண்டோ மினிமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மினிமைஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். அண்ட் தென் வேறு எதுவும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது டீசன்ட் அட்டையர் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கவுண்ட் டவுன் டைமர் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து 7 கேலண்டர் டேஸ்க்குள்ளே இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்கள் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே அட்டன் பண்ணும் அப்படின்னு அவங்களே டைம் அண்ட் டேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பை பாய்.